இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதாவது பொன்முடியோடைய தீர்ப்புங்கிறது உச்ச நீதிமன்றம் கொடுத்து, ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு தண்டனை விதித்து 50 லட்சம் ரூபா ஃபைன் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்து, அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்களையே தீர்ப்பை ரத்து செய்யலை, அவருக்கு இன்னும் கிளீன் சீட் கொடுக்கல. அதாவது அன்சாரி வழக்கு, ஃபைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு என்ன அன்சாரி வழக்குன்னு சொல்றோம், பிஎஸ்பியோடைய ஒரு எம்பி அந்த வழக்குல இது மாதிரி வந்து தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வாக்களிக்கிற பாராளுமன்றத்துல கலந்துக்கலாம், வாக்களிக்க கூடாது, அதே நேரத்துல எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல, பொன்முடி வழக்குல எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோன்னு சொன்னாங்கன்னா, அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரசன்டரா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். தண்டனை தீர்ப்பு, கன்விக்ஷன் சென்டென்ஸ் ரெண்டு இருக்கு. பொதுவா தண்டனைங்கிறது வேற, தீர்ப்பு ஒரு தீர்ப்பின் மூலமா தண்டனை வருது, தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க. இதுல தீர்ப்பையை நிறுத்தி வச்சிருக்காங்க, தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்க வழியே தீர்ப்பை ரத்து செய்யல, அதனால அவருக்கு கிளீன் ஷீட் கொடுக்கல. இப்போ ஒரு பூனை இருக்கு, அது திருட்டு பூனைன்னு தெரிஞ்சாச்சு, அது பிறகு அது பாலுக்கு தோழனா வைப்பாங்களா, பாலுக்கு காவலா வைப்பாங்களா, அப்படி வைக்க முடியாது. அவ்வாறு வைத்தால் அது தவறு. இப்ப என்ன நாங்க என்ன சொல்றோம்னா, ஒருவேளை இப்ப கவர்னர் வந்து மறுத்திருக்கதா செய்தி வருது, கவர்னர் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தாருன்னா அது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல. ஏன்னா இப்போ கவர்னருக்கு 164ல நியமிக்கிற அதிகாரம் இருக்கு, முதலமைச்சர் சொன்னா அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம். ஆனா கவர்னரோட பிளஷர்னு ஒன்று இருக்கு, கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணணும், அவர் மைண்ட் அப்ளை பண்ணணும், இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணணும். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அவர் ஏற்கனவே சொல்லிடுச்சா, இல்ல தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு, எனவே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுங்கிறத ஒரு வழக்கறிஞராக என்னோட இன்டர்பிரேஷன். ஒருவேளை பொதுவா கவர்னரும் திமுக பேசிக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது, வாயில வார்த்தைகள் தான் இருக்கும். ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம்.